இந்த வேலுமயில தேவ இருக்கானே பக்கே போர்ல படுத்துக்கிற ராஜபாளைய நாய் மாதிரி தான அனுபவிக்க மாட்டாரு அடுத்துங்களை அனுபவிக்க கூட மாட்டாரு இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா நடக்கட்டு போறார் பார் இவன் இருக்கானே இவன் அரண்மனையில இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி ஆளையும் கடிக்க மாட்டான் ஆளை விட்டு போக மாட்டான் சுத்தி சுத்தி வருவான் கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிடுவான் போட தேவா மாமா வந்துட்ட மாமா வேலை கவனிங்க இந்த 100 ரூபாய் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க ஆகட்டும்ங்க ஆ இந்தாங்க இந்த 10 ரூபாயை எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க தாத்தாயே இந்த 10 ரூபாயை எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துங்க ஏன் பேர சொல்லிக்கிட்டு அடி ஆத்தி முதலாளி 100 ரூபாய் வச்சிட்டு போனாங்க படுவாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 10 ரூபாயை வச்சிட்டு பைத்திர அடிச்சிட்டு போறானுங்க அவ புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக அது என்னது இது நானு பாத்திட்டே இருக்கேன் மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னேக்கலாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கறியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி ஏதே நம்ம வீட்டு பூஜையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னான்டி அதுவும் இன்னைக்கு நாள் குச்சி கொடுத்திருக்கான் புதையல பின்னன துவையல விளையாடாதீங்க நிஜமாவா சொன்னா ஆமாண்டி நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னா ஐயோ ஐயோ நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்தேன் சாமி ஆண்டவனே தாயே இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம் தோண்ட தோண்ட பொன்னா வரணும் மணியா வரணும் வந்துகிட்டே இருக்கணும் ஆத்தா தாயே என்னங்க இங்க பாருங்களே ஆத்தா பூவ போட்டிருக்கா நல்ல சவனத்தை காட்டி இருக்கா சீக்கிரம் வாங்க வந்து ஆரம்பிங்க விட்டே அவர் உடனே வைக்கிறா கொஞ்சம் மட்டும்தான் தானே ஐய என்னங்க இந்த வெத்தலாட்டு வருது ஆத்தா அடுத்தடுத்து நல்ல சிறுமமா குடுக்கறாங்க குடுக்கற தெய்வ கூரைய பிச்சிட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்ல குளிய தோண்டி குடுக்குது ஏய் பிஞ்ச தலையா தோண்டா எனக்கே பொதை இல்ல ஏன் பங்கு அவ்வளவு முதல்ல அத சொல்லுங்க 10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்துன்னு உன் பல்லே வெளிய வந்துருச்சு இதுக்கே நீ 10 இடத்துல பொதையில குளிக்க வரணும் இவளை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இந்த நாயை நாயகி கூப்பிட்டு அதான் வந்து உட்கார்ந்திருக்குது டேய் இப்போ நீ தோண்டல உன் கண்ணை நான் தோண்டிடுவேன் இதால தோண்டு தோண்டா ஐயா என்ன கேது தேங்காய் பழம் வருது என்னது இப்போ உடைச்சு வச்ச மாதிரி இருக்கு எடுத்து போய் சட்னியற போடி அரிவு கட்டவள முதல்ல வெத்தலை பாக்கு இப்ப தேங்காய் பழம் ஐயோ என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது நல்லா வாங்குடா இப்படி மண்ணை தாண்டுங்க மண்ணை தாண்டுங்க मलिया என்னடா எங்க அப்பா பைத பாட்டிட்டே விட்டாரு பேட்டு முட்டால சீக்கிரம் வாங்க அப்படியே நீ முதல்ல போய்க்கிட்டே இரு நான் சாமி கூட்டி ஓடியறேன் அடியே உன்னிலே முதல்ல இப்பதான் கிடைக்க போகுது வாங்குடி என்னடா வர வர ஊரு புள்ள மரியாதை ரொம்ப குறையுது மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க காசு கொடுத்தா வாங்கணுமேடா அது ரொம்ப செலவாகுமே அப்ப வேண்டாம் நம்ம கேட்டு அவன் கை எடுத்து பதிலுக்கு நம்ம கை எடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை போடா
என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரா தான் போச்சுல வரே. அதனால தான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவரே. இப்ப யாரா? நீங்க தான். ஊள. நீ வர எங்களோட. பார், நாய் கூட அவ வீட்டுக்கு நான் அவசரமா வந்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க எங்க இருந்து? 99. இங்க எங்க 99னா? அப்ப உள்ள என்னடா அது? இங்கேயும் கடை இல்லன்னு இருக்கு. ஏற்கனவே கடை கடை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோட இருக்கு வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு ஒத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல? நான் வைக்கலாம். நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து கூட்டி வர முடியாது. என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகா தான். மிளகா தான். மிளகா தான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுரு புருஷன்? புருஷனா? எங்க? ஆமா, புருஷன்தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவ எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போனா நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவே அப்படி எல்லாம் வருவே. ஐ நல்லாலே. சும்மா இரு. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு ஓடறியா? ஐயோ அடேய், சுருட்ட பயல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படி தான் அவன் என்ன அடிச்சான்? நாயடி பேயடின்னு சொல்வாங்களா? அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான். பேயாவது பிசாஸ் ஆவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. என்னமா அது பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. என்னங்க என்ன விட்டு போகாது? எனக்கு பயமா இருக்கு. இங்க உட்காருங்க. ஐயோ எம்மாரு, இங்க தான்
பகல்ல தும்மல தும்ம கூடாது ராத்திரில என்னடா தும்மல அதானே பகல்ல தும்மிக்கடா அடவாயே அவன் அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு எனக்கு பயமா இருக்கு ஏறா கருப்பு துணியே ஐயோ மூடிக்கடா அதை விட பயமா இருக்குடா ஐயோ அடவாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு பாட்டு பாடு நான் பொழுது ஓட்டிக்கிறேன் நான் பாடுனா நீ கூட பாடுறியா நான் பாடுமா ஏட்டு வச்சிருவேன் நாயே இந்த ரெண்டு தான வேண்டாங்கறது நீ பாடுமா நீ பாடுறியா என் பங்காளி பட்ட சோம்பறிக்கா போய் பாப்பா ஓட நான் என்ன கண்ண மூடிட்டு கதவு திறக்கறேன் நீங்க போய் பாருங்க ஓட போய் திறந்து பாறா போ பின்ன இந்த வீட்டு கூட யானைய வரும் கழுத புலி கண்டதுக்கெல்லாம் கத்தின கண்ண தோண்டிடுவேன் சும்மா இருங்கள ஏமா ஒருத்தரையும் காணமே நாங்க பாத்தோம்மா சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சே என்ன பண்றது ஒண்ணு செய்வோமா என்ன நம்ம எல்லாரும் கட்டல சுத்தி உட்கார்ந்துக்குமா ஓ அப்படி செஞ்சிட்டா சாந்தி மூர்த்தி நல்லாவே நடக்கும் ஆடி போடி பைத்தியக்காரி இன்னைக்கு சகுனம் சரியில்லை சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம்